இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று நிகழ்ச்சியில நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம என்ன பார்த்தோம், ஈட நாடியை பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிங்கள நாடி, அதாவது ரைட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, அப்படின்னா சன் சேனல்ல சொல்லுவாங்க. ஸோ அந்த சூரிய நாடியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ என் பேரு சசி, வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ள போகலாம். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத ஒரு சம்மரியா உங்களுக்கு சொல்றேன், ஒரு அஜெண்டா மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளை நம்ம சமநிலை பண்ணிட்டு ஒரு குட்டியா ஒரு தியானம் பண்ண போறோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்காக ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவை பிளே பண்ணுவேன். அதுல வந்து ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி என்ன சொல்றாங்க பிங்களா நாடி பத்தி அதை தெரிஞ்சுப்போம். அடுத்தது பிங்களா நாடியோட தன்மைகளை பத்தியும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். அப்புறம் பிங்களா நாடியை எப்படி நம்ம சுத்திகரிக்கிறது அப்படின்ற சில வழிமுறைகளும் நான் உங்களுக்கு சொல்லுறேன். கடைசியாக சகஜ யோகாவோட நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த செஷனை நம்ம முடிப்போம், சரியா. ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டாக இருங்க. ஏன்னா பிங்கள நாடி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வைட்டலான ஒரு நாடி. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் இந்த நாடி வந்து ஒழுங்காக செயல்படலை, அதாவது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இந்த நாடியில் இருக்குன்னா நம்ம நிறைய விதமான இன்னல்களுக்கு உள்ளாகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நல்லா கான்சென்ட்ரேட்டாக கவனிங்க, வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குட்டியாக ஒரு தியானம் பண்ணுவோம் நம்மளை சமநிலைப்படுத்திட்டு. என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சமநிலை பண்ணோம்னா இந்த கைகளை விடுச்சு மடியில் வச்சுக்கோங்க, உங்கள் கவனம் ஃபுல்லாக கண்ணை முடிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லாம் தெரியும் இல்லையா, ஸோ கண்ணை முடிக்கோங்க. கவனம் ஃபுல்லாக உச்ச தலையிலையும் ரெண்டு உள்ள கையில் தான் இருக்கணும். இப்போ ரெண்டு கையும் எடுத்து பூமி மாதா மேலே வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் பூமி மாதா மேலே வச்சு பூமி தாயே எங்கள் உடம்பை சுத்திகரிப்பு செய்யுங்கள். எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படி சொல்கிறப்போ நம்மளால் உணர முடியும், நம்ம கை வழியாக எல்லா நெகட்டிவிட்டிஸும் போகிறத நம்மளால் உணர முடியும். கண்களை மூடி உங்கள் கவனம் ஃபுல்லாக உச்சந்தலையில் மட்டும் இருக்கட்டும். பூமி தாய் உங்களோட நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்கள் லேப்பில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் பூமியிலே இருக்கட்டும். இந்த இடத்துல நான் கேட்குறோம், பூமி தாயே தயவுசெய்து இடா நாடிகளில் எல்லா எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஏற்றுக்கோங்க தாயே. எங்களுக்கு எந்த விதமான கடந்த கால சிந்தனைகளும் வேண்டாம், எந்த கடந்த கால சிந்தனைகளும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நடந்தது நடந்துருச்சு, அதை பற்றி நினைக்கிறதுல எந்த வித யூஸும் இல்லை, சரியா. நம்ம அட்டென்ஷன் எப்பயுமே உச்சந்தலையில் தான் இருக்கணும். பூமி தாயே எங்கள் இடா நாடியில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளும் உபாதைகளும் தோஷங்களையும் அழித்து பூமி மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. இப்போ நம்ம உணர முடியும், லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஏதோ உள்ள வர மாதிரி இருக்கும், ரைட்டில் பார்த்தீங்கன்னா அது பூமியில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சுத்திகரிப்பு நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது, சரியா. இப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் வலது கை இருக்கு இல்லையா, வலது கையை எடுத்து மடியில் வச்சுட்டு இடது கையை இப்படி ஆகாச மார்க்கமாக வச்சுக்கோங்க. இப்படி ஆகாச மார்க்கமாக வச்சுட்டு தாயே என் பிங்கள நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் உபாதைகளையும் தோஷங்களையும் அழித்து ஆகாச மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம என்ன பண்ணோம், ரைட் சேனல் இருக்கு இல்லையா, ரைட் சிம்பத்தாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதில் இருக்க எல்லா நெகட்டிவிட்டிஸையும் ஆகாய மார்க்கமாக கிளியர் பண்ண கேட்குறோம். தாயே என் வலது பக்கமே இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்தி உபாதோஷங்கள் எடுத்து ஆகாச மார்க்கமாக இருக்கும். கவனம் உச்சந்தலையில் மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்த விதமான எதிர்கால சிந்தனைகளும் வேண்டாம். ஏன்னா நடப்பவை நல்லது.
இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு கையும் மடியில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கவனம் ஃபுல்லாக நம்ம சென்டர் சேனல், அதாவது சூஷ்ம நாடி, அதுலேயும் உச்சத்தலையில் அப்புறம் ரெண்டு கையில் மட்டும்தான் இருக்கணும். உச்சத்தலையிலையும் கையில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணுமே தவிர இதுலேயும் வேணாம், எந்த விதமான எண்ணங்களும் வேணாம். தாயே, என் சூஷ்ம நாடியில் உள்ள அனைத்து தர்ம சக்திகளும் உபாதைகளையும் தோஷங்களையும் அழித்து ஆகாச மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் ஒரு தாய்கிட்ட பேசுகிற மாதிரி பேசலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரியா, இப்படி தான் பேசணும், இப்படி தான் சொல்லணும்னு எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்குறீங்க, தாயே என் சூஷ்ம நாடியில் உள்ள அனைத்து தர்ம சக்திகளையும் உபாதைகளையும் தோஷங்களையும் அழித்து ஆகாச மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் நிலைத்திருக்க செய்யுங்கள். நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கவனம் உச்சந்தலையில் மட்டும் இருந்து இப்போ நம்ம தியானம் பண்ணுவோம். இப்போ உணர முடியுது பாருங்க, ரெண்டு கையில் அப்புறம் உச்சந்தலையில் எந்த விதமான எண்ணங்களும் வேண்டாம், எல்லாரையும் மன்னிச்சிருங்க, எண்ணங்களையும் மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த தியானத்தை சொல்லி கொடுத்த அன்னை ஸ்ரீமாதாஜி நிர்மலா தேவிக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க. சரி, இப்போ நம்ம தியானம் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். சரியா, வாங்க அடுத்த ஸ்லைட் போகலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்காக ஸ்ரீ மாதாஜி பிங்களா நாடியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ப்ளே பண்ணுற, நல்லா கவனமாக கேளுங்க. சரியா, வாங்க இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவியோட சொற்பொழிவை கேட்கலாம். I talk to you about the right side. Right side sympathetic nervous system, which is expressed by our subtle energy of Mahasaraswati, which gives us the power to act. By left side we desire, and by using the right side the power of Pingala Nadi we act. I was telling you about the right side the other day. Let us see how our right side is built up. I'm sorry for people who have come for the first time, but every time when I start the introduction to the subject again it becomes the same, but later on I'll explain to you about Sahaj. Now this right side Pingala Nadi is a very, very important energy giving energy which makes us act and activate. Now this one is made of all the five elements. You know all the five elements that have created our physical being and our mental being. That's how it helps us to work out all our physical and mental problems, mental activities, and mental and physical growth. Now this being made by those five elements, when first time human being started thinking of doing some action about anything, say in India, they first thought, why not somehow or other reach to the principle of these elements,
which is beyond physics, which is beyond chemistry. And to reach to that point, they thought it would be better if we try to invoke or to awaken the deities which are governing those five elements. This was a very big mistake, though, I should say. Because human beings, whatever they take up, they do not know where to stop. If you tell them that you have to clean your teeth every day, then they'll go on cleaning it 12 times in 12 hours. You tell them anything, they'll go so far that they will destroy the instrument which is supposed to be looked after. That's the nature of human beings. They cannot have breaks to themselves. They do not have common sense as far as balancing their life. So anything you give them, they become so mad after it that, in Marathi there's a word is that they ultimately put ashes on their head to say, to declare that I am dead now, I have become ashes. Like that, they get so frantic that even while doing this awakening of these principles, they forgot, lost their sight that we are after all spirit and not these elements. We are beyond that. We have to reach beyond that. All these elements are only useful for us to achieve a state in which we can create things and we can have more time to devote to meditation, to enjoy our self-realization. They got completely blinded by the advances they made on this side, which is, in pure and simple words, is materialism. They became so responsible, so efficient. First, in the Vedas, is written the first stanza is such that by reading these Vedas, if you do not know your spirit, then it is absolutely useless. But this stanza they always close down, I think. Then they started worshipping those deities, this, that, exciting them, doing all ritualism and all that, and they just went into it headlong, absolutely headlong. They would not turn back. So by exciting these elements, they discovered the principles of these elements. For example, they discovered that gravity is the essence of the Mother Earth. But it is not. That is not the essence of the Mother Earth. That is the energy that is asserted by her, but her essence is her fragrance. They could not cross that limit where they could see really the subtle thing, which was the subtle principle of this energy of gravity, is the fragrance. All the fragrances come from her. Of course, man-made there are, that's different. But even the man-made are also coming from her. If you go trace the source, it up to the point, it is from there. Like that, they went on discovering the subtler, so-called subtler energies or the principles of these elements from the Vedas time. Then it became a science. People started studying physics, chemistry, this, that, understanding what was there before them by going into it and trying to find out what is it made of. For example, they went into atoms. They went into, say, molecules and things, and they tried to find out. And there they find the oscillation of the protons, and they find the oscillation of these atoms. They just can't understand now from where this energy of this oscillation is coming. They could not capture that energy, so they thought better use the energy. So they started using the energy. Now it has gone to such a limit of the whole thing is, now I saw that microchips or something coming up. After some time,
you won't be using hands or head or anything, it will be that microchips will be going on. But with this kind of a thing, with this extreme behavior, you will become a machine yourself, a slave of the machine. Today the petrol is exhausted, tomorrow electricity is exhausted, then what are you going to do? You don't know even to count 2 plus 2. So you are left without any counting, you will become the same primitive man. And I don't know what will you be doing, climbing on the trees and living like monkeys, I don't know what will happen. So all these advancements that you did has gone too far. But as a result of too much efficiency, too much responsibility and all that, you became sort of addicted to it. And then with that you started dominating other people. The machinery came in, that you produced such a lot of machinery stuff that you didn't know what to do, so you had to find out markets where you'll sell them. So you started capturing other markets where you started selling them, and that's how all these economic problems and all these have started. There are developing countries, there are developed countries, all things going on in this mad world. But we reach a point now where we realize that this machine has done something nonsensical within us. When we reach that point, we start thinking, now what are we to do? ஓகே, சொற்பொழிவு கேட்டுறீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு பிங்களா நாடி பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பிங்களா நாடியோட தன்மைகள் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிங்களா நாடி அந்த வந்து அந்த கீழே இருக்க அந்த இமேஜில் பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லையா எல்லோ கலர், இதுதான் பிங்களா நாடி. சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. சூரிய நாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹீட்டான நாடி. சூரியனால் என்னது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹீட்டு. அப்போ அந்த ஹீட் வந்து இன்னும் ஹீட் ஆச்சுன்னா என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிசீசஸ் வரும். ஸோ இந்த ஹீட் சேனல் வந்து நம்ம கூலாக வச்சுக்கணும் முதல்ல. அது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த பிங்களா நாடியோட தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் அதாவது ஆக்ஷன். இப்போ வந்து இடா நாடி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து டிசையர், நம்ம வந்து ஒன்று மேலே ஒரு ஆசைப்படுறது அப்படின்றது வந்து இடா நாடி. பிங்களா நாடி பார்த்தீங்கன்னா அந்த ஆசைப்பட்டதை நம்ம நிறைவேற்றணும். ஸோ அது ஆக்ஷன். அப்போ இடா நாடியும் பிங்களா நாடியும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம ஒன்று ஆசைப்படுறோம் அதை நிறைவேற்றுறோம், அப்போ நம்மளுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இதுவே ரெண்டுமே சமநிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போமே தவிர அதுக்கான முயற்சியே எடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து நம்மளை என்ன கொண்டு போயிடும்னா, நம்ம வந்து ஒரு டே ட்ரீமிங், ஒரு தாட்ஸ் மாரி கொண்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று ஆசை பண்ணோன்னா அதுக்கு அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் எது கொடுக்குதுன்னா பிங்களா நாடி. நெக்ஸ்ட்டு பிங்களா நாடியில் ரொம்ப முக்கியமான விஷயம் தூய அர்ப்பணிப்பு. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, நம்மளோட அன்னைக்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணிடணும், இந்த டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிடணும். சரண்டரிங் அப்படின்னா என்னென்னா, நம்மளை அர்ப்பணிச்சிடும், என்ன நடந்தாலும் அது நம்மளுக்கு நன்மைக்கு தான் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பிளானும் பண்ணக்கூடாது, உட்காந்து என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சந்தோஷமாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? நெக்ஸ்ட்டு பிங்களா நாடிய ஒரு முக்கியமான தன்மை அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா, முழுமையான சாட்சி நிலை. சாட்சி நிலைனா விட்னஸ் ஸ்டேட். விட்னஸ் ஸ்டேட்னா என்னதுன்னா, இப்போ வந்து யாராச்சும் உங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ சண்டை போடுறாங்க ஆனால் ஒரு காரணமே இல்லை, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஜஸ்ட் அதை பார்ப்பீங்க, விட்னஸ் பண்ணுவீங்க அவ்வளோதானே தவிர அது உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டீங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்கள் பிங்களா நாடி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் இதுவே அதில் இன்வால்வ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எட்டந்து பார்ப்பீங்க, விட்னஸ் பண்ணுவீங்க, ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒரு விட்னஸ், அதாவது ஒரு சாட்சி நிலைன்னு சொல்லுவாங்க, சாட்சி பாவனம்னு சொல்லுவாங்க. நீங்கள் தாட்லெஸ்ஸாக இருப்பீங்க, அவங்க வந்து என்ன பேசினாலும் தாட்லெஸ்ஸாக இருப்பீங்களே தவிர நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், பிங்களா நாட்டியோட ஒரு முக்கியமான தன்மைன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிங்களா நாடியில் வந்து இன்னொரு நோட்டபிள் விஷயம், ரொம்ப நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, பிங்களா நாடியோட இன்னொரு முக்கியமான தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபேமிலி நம்ம ஒழுங்காக நடத்துனதாக இருக்கட்டும், இல்லை நம்ம படிப்பை நம்ம ஒழுங்காக முடிக்கிறதா இருக்கட்டும், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நம்ம கரெக்டாக செய்யணும். இதுவும் வந்து பிங்களா நாடியோட ஒரு முக்கியமான தன்மை, சரியா? ஸோ இந்த தன்மைகள் வந்து பிங்களா நாடிக்கே இருக்குது. ஸோ அதனால் இந்த பிங்களா நாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருந்ததுன்னா இந்த தன்மைகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நிறைய விதமான எண்ணங்கள் வரும், நிறைய விதமான உங்களுக்கு ஆக்ஷனே இருக்காது, நீங்கள் ரொம்ப டிசையர் பர்சனாகவே இருப்பீங்க. சரி, சப்போஸ்
பிங்கலா நாடியில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அதாவது இம்பேலன்சஸ் இருக்கு. பிங்கலா நாடி சரியில்லை அப்படின்னா என்ன ஆகும் பார்ப்போமா, எப்படி நீங்க அதை உணரலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிஹேவியர் சேஞ்சஸ், அதாவது உங்க நடத்தையே மாறும். இப்போ வந்து உங்க பிங்களா நாடி வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க, ஓவர் ஆக்டிவா தடுத்து இருப்பீங்க, ஒரு பிபி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். பிங்களா நாடி உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுடன் இருந்ததுன்னா சரியா, அதே மாதிரி நீங்க ரொம்ப பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே தவிர அதுக்கான ஆக்ஷனே எடுக்க மாட்டீங்க. நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், லைக் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ காலைல 10:30 இது பண்ணுறோம், 11:30 இது பண்ணுறோம், 12:30 இது பண்ணுறோம், 1:30 இது பண்ணுறோம், அப்படி பிளான் பண்ணிகிட்டே போவீங்களே தவிர அந்த நாள் முடிவில் நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிங்களா நாடியில் இருக்க ஒரு எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸே இருக்காது, நீங்கள் வந்து ஒரு பொறுப்பற்றவர்களாக இருப்பீங்க. பிங்களா நாடி சரியில்லைனா என்ன நடந்தாலும் நீங்க வந்து அதை ஒரு பொறுப்பாகவே இருக்காது. இப்போ நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த நாளைக்கு அந்த டைம் கரெக்டாக போக மாட்டீங்க, அந்த வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்காது பிங்களா நாடி சரியில்லைன்னா. நெக்ஸ்ட்டு மட்டும் ரொம்ப முக்கியமான சொன்னதுன்னா நான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சாட்சி நிலையை இருக்கும் பிங்களா நாடி இருந்ததுன்னா. சப்போஸ் பிங்களா நாடி வந்து உங்களுக்கு இம்பேலன்ஸ் அதாவது ஏற்றத்தாழ்வோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும், நிறைய உங்களுக்கு என்ன லைட்டாக சொன்னால் போதும் அப்படியே உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்து அவங்க ரொம்ப ரியாக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுவும் பிங்களா நாடியோட ஒரு எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நான் இப்போ என்ன சொன்னேன் பிஹேவியரல் சேஞ்சஸ் அதாவது நடத்தை மாற்றங்கள் பற்றி சொன்னேன். நெக்ஸ்ட்டு என்ன பிங்களா நாடி இந்த மாதிரி எஃபெக்ட் ஆச்சுன்னா பிஹேவியர் சேஞ்சஸ் மட்டும்தான் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நோய்களும் வரும். பிங்களா நாடி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தாழ்வுடன் இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா, பிங்களா என்னன்னா சூரிய நாடி இல்லையா, சூரியன்னா ஹீட்டு. ஹீட்டு வந்து இன்னும் ஹீட் ஆச்சுன்னா என்ன ஆகும், இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா பிங்களா நாடி ஹீட் ஆகிட்டே போகும். ஸோ அப்படி ஹீட் ஏற்கனவே சூரிய நாடியே ஹீட் தான், அந்த ஹீட் மேலே நீங்கள் ஹீட் சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அப்படி ஹீட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு லிவரில் ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும். ஸோ லிவரில் பிரச்சனை வந்ததுன்னா அது காரணம் என்னன்னா பிங்களா நாடி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கல்லீரல் அப்புறம் இதயத்தில் கூட பிரச்சனை வருமா பிங்களா நாடி சரியில்லைன்னா, ஏன்னா உங்களுக்கு பிபி இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், நீங்கள் ரொம்ப படபடபடபடன்னு இருப்பீங்க. ஸோ இதுக்கெலாம் காரணம் என்னால் பிங்களா நாடி வந்து சரியில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னா பிங்களா நாடி சரியில்லை, நம்ம அதை சமநிலை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா தலைவலி. நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதால உங்கள் பிரெயின் ரொம்ப யோசிக்கும், லைக் எப்படின்னா நீங்கள் வந்து ஐயோ என்னடா எதுவுமே பண்ணலையே நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்களே தவிர அதுக்கு ஆக்ஷனே எடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு தலைவலி வரும், ஹெட்ஏக் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பிங்களா நாடி வந்து இம்பேலன்ஸாக இருந்தால் வரக்கூடிய சில நோய்கள். இன்னும் நிறைய நோய்கள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம், ஏன்னா லிவர் பிரச்சனைனாலே நிறைய நோய்கள் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பிங்களா நாடியை வந்து நல்லா நம்ம ஒரு சமநிலையோடு வச்சுக்கணும், இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நம்ம எப்படி இந்த பிங்களா நாடியை சரி பண்ணுறது அப்படின்றத சகஜோக முறையில் இப்போ நம்ம பார்ப்போம். சகஜோகாவில் பிங்களா நாடியை சுத்திக்கிறதுக்கு முக்கியமான ஒரு மூணு டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது மெடிடேஷன் பண்ணோம் இல்லையா, பேலன்சிங் பண்ணிவிட்டு அந்த பேலன்சிங் அப்போ என்ன பண்ணோம், மூணு ஸ்டெப் பண்ணோம் இல்லையா, அதில் தேர்ட் ஸ்டெப் ஒன்று பண்ணுமே, கையை வந்து விரிச்சு மடியில் வச்சு லெஃப்ட் ஹேண்டாக ஸ்கையை நோக்கி வச்சுக்கிட்டோம், ஆகாயத்தை நோக்கி. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெக்னிக். இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம சூரிய நாடி அதாவது பிங்களா நாடியில் இருக்க ஹீட் வந்து இப்படியே போயிட்டு ஆகாயமாக வெளியே நம்ம போக சொல்கிறோம், நம்ம அன்னைக்கிட்ட கேட்குறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக், ஹீட்டை வந்து நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. ரெண்டாவது டெக்னிக் என்னதுன்னா ஐஸ் பேக், அது வந்து உங்களுக்கு புதுசு, இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க. ஐஸ் பேக்னு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, இப்போ வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிருங்க, தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஆகுனா ஒரு ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா நல்லா திக்காக ஐஸ் மாதிரி மாறிடும், உள்ளே இருக்க தண்ணி ஐஸ் ஆகிடும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து உங்கள் லிவரில் ப்ளேஸ் பண்ணுங்க, அந்த படத்தில் இருக்க பாருங்கள், இப்போ மவுஸ் பாயிண்ட் இருக்கிற பாருங்கள், என்ன பண்ணுன்னா அந்த லிவர் இருக்கு இல்லையா, ஸோ உங்கள் ரைட் சைடில் கீழே அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும் அந்த வாட்டர் பாட்டில். சில டைம் ரொம்ப கூலாக இருந்ததுன்னா இங்கே துணி கூட சுற்றி அந்த இடத்துல வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஐஸ் பேக் இருக்குது, ஐஸ் பேக் கூட நீங்கள் வாங்கி அந்த லிவரில் வைக்கலாம். என்ன லிவர் கூலாகுது, கூலாச்சுன்னா என்ன ஆகுனா சொன்ன மாதிரி சூரிய நாடி ஏற்கனவே ஹீட்டு, நீங்கள் கொஞ்சம் கூல் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ ஐஸ் பேக் வந்து ஒரு சூப்பர்பான டெக்னிக்கு. நெக்ஸ்ட் என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் சோக்கிங். ஃபுட் சோக்கிங் நீங்கள் உங்களுக்கு தேர்ட் வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், மூணாவது நாள் வீடியோவில், அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஃபுட் சோக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வாட்டியை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நீங்கள் ரெண்டு வாட்டி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. நைட்டு தூங்குறப்ப பண்ணிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். காலையில் பண்ணிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு சுவிட்ச் ஆஃபிங்கோட ஒரு சூப்பர்வான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் ஃபுட்ஸ் ஒர்க் பண்ணுங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ஃபுட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா தியானம் அருமையாக இருக்கும், உங்களால் நல்ல குளிர்ச்சியை உணர முடியும். இதை தான் மூணு வந்து சஹஜ் யோகாவில் சொல்கிற டெக்னிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்கிற பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட்டை வந்து ஆகாயத்தை நோக்கி வச்சு நம்ம ஹீட்டெல்லாம் ஆகாயமாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஐஸ் பேக் வைக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபுட்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இந்த டெக்னிக்கில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு குரூப்பில் போடுங்க, ஓகேவா? குரூப்பில் போட்டிங்கன்னா அப்போவே அந்த டைமில் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறோம், சரியா? ஓகே. சஹஜ் யோகாவில் என்ன நன்மைகள், அதாவது இப்போ பிங்களா நடி நம்மளுக்கு சரியில்லைங்க, எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்? இப்போ வந்து நீங்கள் சஹஜ் யோகாவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரிய வரும் பிங்களா நடியில் இந்த பிரச்சனை, எனக்கு இப்படி சரி பண்ணால் லிவர் சரியாயிடும், இப்படி பண்ணால் ஹார்ட் சரியாயிடும் அப்படின்னு உங்களுக்கு தெரிய எப்படி தெரிய வரும் சஹஜ் யோகாவில் இல்லைன்னா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஆனால் சஹஜ் யோகாவில் நீங்கள் தியானம் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்கள் விரல்கள் வந்து உங்ககிட்ட பேசும். அது வந்து ரொம்ப ஒரு சூப்பர்வான ஒரு விஷயம். உங்கள் விரல்கள் வந்து உங்ககிட்ட பேசும். அதாவது இப்போ வந்து இதான் பிங்களா நாடு இல்லையா? ஸோ இப்போ வந்து இந்த விரல், இந்த விரல் ஏன்னா எல்லா விரல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா சக்கரங்களும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூலாதாரா, சுவாதிஷ்டானா, நாபி, அனாகதா, விஷுத்தி, ஆக்னேயா. ஸோ இப்படி வந்து எல்லா சக்கரங்களும் நம்ம கையிலே இருக்கு. ஸோ இந்த கை விரல்களே நம்மக்கிட்ட இந்த இடத்துல குத்துற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஒரு விரலும் குத்தும், லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். அதுமாதிரி குத்துற அப்பயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஆஹா இந்த இடத்துல குத்துது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த சக்கரம் பிங்களா நாடியில் அஃபெக்டாக இருக்கு. ஸோ அப்போ அந்த சக்கரத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிய வரும். இன்னும் நாங்கள் உங்களுக்கு சக்கரத்தை பற்றி சொல்லலை. ஸோ அப்படி சக்கராஸ் பற்றி சொல்கிறப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த கையில் எங்கெங்க என்னென்ன சக்கராஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஆனால் இப்போதைக்கு ஓவராலாக பிங்களா நடைய கிளியர் பண்ணுறதை பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்டில் உங்களுக்கு எங்கே வந்து ஒரு குத்துற மாதிரி உணர்வோ இல்லை வந்து ஒரு சூடான காற்றோ வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ பிங்களா நடி சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அதை வந்து சஹஜ் யோகா டெக்னிக்ஸ் நான் மூணு சொன்னேன்ல, அது பண்ணிங்கன்னா சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் சஹஜ் யோகா பார்த்தீங்கன்னா எல்லாமே எளிமையானது, ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஐஸ் பேக் என்ன ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றியோ இல்லை வந்து ஒரு ஐஸ் பேக்கில் தண்ணி ஊற்றியோ வைக்கிறீங்க, அந்த நல்லா கட்டியாக ஐஸாக இருக்கிறத எடுத்து உங்கள் லிவரில் வைக்கிறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுமாதிரி எல்லா டெக்னிக்கும் சஹஜ் யோகாவில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு, சரி இப்போது ரைட் சேனலை கிளியர் பண்ண வேறு வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அன்னை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி இன்னொரு வழிகளும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது, அதாவது சூரியனால ஹீட்டு. ஸோ அப்படி ஹீட் ஆகிறப்போ தான் வந்து உங்களுக்கு பிங்களா நாடியில் எஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்படி என்ன பண்ணணும்னா நைட் போய் நிலவில் கொஞ்சம் நான் நிற்கலாம். நிலவில் நின்றீங்கன்னா என்ன ஆகுனா உங்கள் பாடி கூல் ஆகும். ஸோ கூல் ஆச்சுனாலே ரைஸ் சேனல் வந்து பெட்டர், சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி இது பண்ண பண்ணலாம். அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை ரிச்சான ஃபுட் எடுத்தால் ரைட் சேனல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்பவும் எல்லாம் எடுத்துருக்கூடாது, சரியா? நான் சொல்கிறது ஒரு மீடியமான அளவு தான், நீங்கள் அதுக்குன்னு ரொம்பலாம் எடுத்துடாதீங்க, அப்புறம் அதுவே ஒரு எஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சேனலுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இடா நாடி பிங்களா நாடி பற்றி தெரியும். ஆனால் சஹஜ் யோகாவில் ரொம்ப முக்கியம் என்னதுன்னா சிந்தனையற்ற விழிப்புணர்வு, அதாவது கம்ப்ளீட் சைலன்ஸ், இன்னர் பீஸ். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு மூணு நிமிஷம் தியானம் பண்ணி இந்த செஷனை முடிச்சுப்போம், சரியா? வாங்க தியானம் பண்ணலாம். சிந்தனையற்ற விழிப்புணர்வுக்கு செல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் கவனம் வந்து ரெண்டு உள்ளங்கையிலையும் உச்சம் தலையிலும் தான் இருக்கணும், சரியா?
ஸோ இன்னைக்கு நம்ம ரைட் சேனலை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதுக்கப்புறமா ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு குரூப்பில் போடுங்க. நீங்கள் எந்த விதமான கூச்சமும் பட தேவையில்ல, நீங்கள் குரூப்பில் போடலாம். குரூப்பில் போட்டிங்கன்னா நாங்கள் எப்போ அந்த மெசேஜை பார்க்குறோமோ அப்போ நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரூப்பில் போட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தனித்தனியாக அந்த அட்மின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து யாருக்கானா உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் ப்ரைவேட்டாக. அப்போ கூட நாங்கள் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா குரூப்பில் போடலாம், அப்படிலாம் கீழே கமெண்ட்டில் கூட போடுங்க, கிளியர் பண்ணப்படும். ஸோ அப்படி குரூப்பில் இல்லாதவங்க யாராச்சும் குரூப்பில் இல்லை, நாங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறோன்னா கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப்க்கான லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்க்கான லிங்க்கு. நீங்கள் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் ஆகிக்கலாம். அப்புறம் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் குவெஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ராக்டிவாக தான் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணதாக இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் குரூப்பில் அதே மாதிரி தான் மெசேஜ் பண்ண உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ப்ரைவேட்டாகவும் மெசேஜ் பண்ணலாம், கால் கூட பண்ணலாம். நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக கால் எடுத்து பேசுவோம், அப்படி இல்லைனா கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு திருப்பி கால் பண்ணுவோம். ஓகே, இந்த செஷனோட முடிவுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ ரொம்ப நன்றி. நீங்கள் இப்போ இன்றைக்கி பிங்களா நாடி பற்றி அவ்வளோ பார்த்தோம். ஸோ என்னென்ன பார்த்தோம், பிங்களா நாடிய தன்மைகள் பற்றி பார்த்தோம், பிங்களா நாடி ஏற்ற தாழ்வுகளோடு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம். அப்படி வர பிரச்சனைகளை எப்படி எப்படிலாம் நம்ம சகஜோக முறையில் நம்மளை அதை சரி செஞ்சிக்க முடியும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். வீட்டில் ஆனால் என்ன ரொம்ப முக்கியம்னா நீங்கள் உங்களை அந்த சமநிலை படுத்திட்டு தியானம் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் பண்ணால் போதும், நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். காலைல ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம். ஃபுட் சோக் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ ஃபுட் சோக் பண்ணிவிடுங்க. ஃபுட் சோக் பண்ணிங்கன்னா உங்களோட சரீரம் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், சரியா? உங்கள் நேரங்களை செலவிட்டு இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சுவாரஸ்யமான சில டாபிக்ஸ் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ தட் நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிய வரும். ஓகே, பாய்.